நம் பாரதியர்களை பொறுத்தவரை திருமண பந்தம் என்பது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கியல் வாழ்க்கை முறை. இந்த அங்கீகாரமே அனைத்து உரிமைகளையும் சமூகத்தில் பெற்றுத்தர ஓர் அடித்தளமாக அமைகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வதே நம் பாரதிய கலாச்சாரத்தின் உயரிய பண்பாடு. உலகமே வியக்கும் இந்த கலாச்சார பந்தத்தை மெல்ல மெல்ல சீரழிக்க குள்ள நரியாய் வந்து நுழைந்தது திராவிட சித்தாந்தம். பெண் சுதந்திரத்திற்கு திருமணம், பிள்ளை பேறு போன்றவை தடை. பெண் சுதந்திரமடைய கர்ப்ப பையை வெட்டி தூக்கி எறிய வேண்டும் என்றெல்லாம் கூறி கலாச்சார சீரழிவிற்கு வித்திட்டவர் ஈரோட்டு ராமசாமி நாயக்கர். மகளாய் பாவித்து வளர்த்தவளையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற புதிய முறையை புகுத்தி செய்தும் காட்டியவர்தான் இந்த ராமசாமி நாயக்கர். இதுதான் பகுத்தறிவு, திராவிடம் என்றெல்லாம் பெயர் சூட்டி பண்பாட்டை அளிக்கும் செயல்களில் ஈடுபட்டவர். ஈவேராவின் முதல் புரட்சி திருமணமே ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்களை திருமணம் செய்து வைத்ததுதான். ராமசாமி நாயக்கரின் வழித்தோன்றலும் திமுகவின் நிறுவன தலைவருமான அண்ணாத்துறை, அவளொன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனியும் அல்ல என்று தன் செயலுக்கு நியாயம் கற்பித்தவர். என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தி என்று முறையற்ற தொடர்புக்கு முறையே விளக்கம் தந்தார் முத்தமிழ் வித்தவரும் விஞ்ஞான ஊழலுக்கு வித்திட்டவருமான கருணாநிதி. அக்னியை சாட்சியாக்கி வளம் வந்து தாலியை பெண்ணுக்கு அணிவித்து திருமண பந்தத்தை புனிதமாக்குவது நம் பண்பாடு. திருமணத்தில் சூட்டப்படும் திருமாங்கல்யம் மிகுந்த புனிதமாக கருதப்படும். இங்குள்ள திராவிட கருப்பு கூட்டம் தாலி அறுக்கும் நிகழ்வை நடத்தி இந்த பண்பாட்டை அழிக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறது. இப்போது எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தன்பாலின திருமண சட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்குவோம் என தெரிவித்துள்ளது. மேற்கத்திய சிந்தனைகளின் தாக்கத்தில் அடிமையாய்ப்போன இந்த கூட்டங்கள் நம் நாட்டின் பண்பாட்டை சீரழிக்க தொடர்ந்து இதுபோன்ற வேலைகளை செய்து வருகிறது. மேற்கத்திய சிந்தனைகளின் வழியில் கட்சி நடத்தும் காங்கிரசுக்கும், அந்நிய நாட்டின் அடிவருடியான ஈவேரா வழிவந்த திமுகவிற்கும் நம் நாட்டின் உயரிய பண்பாடு கசக்கத்தானே செய்யும். தேசத்தையும் அதன் பாரம்பரியத்தையும் மீட்டெடுப்பவர்களுக்கு உங்கள் வாக்கா, அல்லது பண்பாட்டையும் அதன் அடையாளங்களையும் அழிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு உங்கள் வாக்கா? வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, இனி பயம் எதற்கு?